Hi friends, good morning. Hi friends, good morning. இப்போ பாத்தீங்கன்னா சண்டே ஒரு 6:30 மணி இருக்கும். எங்க கிளம்பிட்டீங்கன்னு பாத்தீங்கன்னா வந்து திருப்பூர் பழைய பஸ் ஸ்டாண்ட்ல ஒரு சின்ன வேலை. சரி, கோபுரம் ஆங்கிள் வேற மாத்தி இருக்கோமா, அதனால சரி வாய்ஸ் ஒழுங்கா கேக்குதா அப்படின்னு செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி, அப்படியே உங்களுக்கும் ஒரு டைம் பாஸ் ஆன மாதிரி இருக்கும்ல, மொக்க வீடியோவாக தான் இருக்கும், யாரோ டைம்லாம் வேஸ்ட் பண்ணிட்டு பார்க்காதீங்க, ஃப்ரீயாக இருந்தால் மட்டும் பாருங்கள். பெட்ரோல் 2 பாயிண்ட் போதும். அப்புறம் ஒன்று மெயினாக சொல்லணுன்னா, ஃபுல்லாக குழி தோண்டி வச்சுருக்காங்க, அதனால பார்த்து ஓட்டுங்க. இந்த கல் மண்ணெல்லாம் அப்படியே வெளியில் வந்திருக்கனால ஈஸியாக ஸ்லிப் ஆகும். அதுவும் இல்லாமல் மழை காலம் வரையா நைட் டைம்ஸில் வந்து பார்த்து மெதுவாக ஓட்டுங்க. பேரண்ட்ஸ் எல்லாம் கூட இருந்தால் ரொம்ப பொறுமையாக ஓட்டுங்க. நம்ம எங்கேயும் அவசரமாக போய் எதுவும் சாதிக்க போகிறதில்ல. திருப்பூரில் யாராச்சும் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க. விண்ணாய்ஸ் அடிக்குதான்னு தெரில, எனக்கு இங்கே காற்று ஓவராக அடித்து ஃபீல் ஆகுது. க்ளவ் எதுவும் இல்லை, இனிதான் வாங்கணும். வாங்கலாம், பொறுமையாக அமௌண்ட் சேர்த்து வச்சு நல்ல க்ளவுஸாவது வாங்கலாம். இந்த வழி யாராச்சும் வந்திருக்கீங்களா? இந்த மாதிரி இடத்துலலாம் எனக்கு ஹாரன் அடித்து விளையாடுறதுக்கு ரொம்ப பிடிக்கும். நம்ம வண்டி வந்து BS4, ஹெட் லேம்ப் வந்து எப்பயுமே எரிஞ்சிட்டே தான் இருக்கும். ஆனால் இப்போ வந்து லோ பீம் வந்து மிஸ்டேக் ஆகிடுச்சு, எரியாது. அதனால் நைட்டு நான் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி ஹை பீமில் தான் ஓட்டிகிட்ருக்கேன். இந்த இது சர்வீஸ் விடும்போது தான் பண்ணும், அதை நான் லாஸ்ட் வீடியோலேயே சொல்லியிருப்பேன். இங்கே இப்போ பாருங்கள், மெயினாக இந்த நாய்கள்லாம் எப்போ உள்ளே வரும்னே தெரியாது. நாய் வந்தால் நீங்கள் வந்து கொஞ்சம் ஸ்லோ அண்ட் ஸ்டெடி ஆகிக்கோங்க. ஆங்கிள் கரெக்டாக இருக்கான்னு சொல்லுங்கள், அதுக்கு தான் மெயினாக இந்த வீடியோ பண்ணுறது. இந்த மாதிரி டைம்லலாம் வந்து இவங்க வந்து சிக்னல் வந்து இந்த மாதிரி லிசன் சைனில் போட்டிருப்பாங்க, அதனால் வந்து பொறுமையாக 4 பக்கம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் கிராஸ் பண்ணுங்கள். இந்த ஏரியாலாம் வந்து திருப்பூரில் வந்து ஃபேமஸான ஏரியா. திருப்பூரில் இருக்கவங்களுக்கெல்லாம் தெரியும், மத்த ஏரியாவில் இருந்தவங்க பார்த்துருந்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரீட்டில் எல்லா கடையுமே வந்துடும், ஃபேமஸான கடை எல்லாமே. நம்ம இந்த சைடு தான் பார்ப்போம், இந்த சைடு போனால் மறுபடியும் நம்ம திருப்பூருக்குள்ளேயே சுற்றிட்டு இருக்க வேண்டியதான். பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் வந்தாச்சு. நான் உங்களுக்கு இப்போ இந்த பாலத்து மேலே போய் காமிக்கிறேன், வரும்போது அந்த சைடில் வந்து காமிக்கிறேன். அவ்வளோதான், இங்கே தான் எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது. நான் முடிச்சுட்டு ரிட்டர்ன் வரும்போது உங்கள் கூட ஜாலியாக பேசிட்டு வாங்க. நான் வரும்போது இப்போ பஸ் ஸ்டாண்ட் அப்படின்னு சொன்னேன்ல, அது இப்போ இல்லவே இல்லை. இப்போ தான் மறுபடியும் கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க, ஃபுல்லாக இடிச்சுட்டு. அதெல்லாம் உங்களுக்கு காமிக்கிறேன்.
இங்கே இது பக்கத்தில் தான் கொஞ்சம் வேலை, இது பக்கத்துலனா தென்னம்பாளையத்தில் தான் எனக்கு கொஞ்சம் வேலை, இங்கேருந்து ஒரு 500 மீட்டர் வரும்னு நினைக்கிறேன். அதுவும் இல்லாமல் மெயினாக உங்ககிட்ட ஒன்று சொல்லணுன்ட்டு இருந்தேன், இந்த மிரர் நான் தேடிட்டே இருக்கேன், மிரர் உடஞ்சிருச்சு, அதுக்கப்புறம் மாத்தலாம்னு சொல்லி மிரர் தேடிட்டே இருந்தேன், மிரர் சுத்தமாக இல்லவே இல்லைன்ட்டாங்க. கோயம்புத்தூரில் இருந்தும் வரணும் அப்படின்னாங்க ஃபஸ்ட்டு, அப்புறம் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர்லேயே ஸ்டாக் இல்லை அப்படின்ட்டாங்க. ஷோரூமில் போய் தான் கேட்கணும்னு நான் இந்த ஸ்பேர் பார்ட்ஸ் கடையிலலாம் கேட்டேன், இல்லைன்னு சொல்லிட்டாங்க. இதுதான் அந்த சந்தை ஏரியா பாருங்க, எப்படி கூட்டமாக இருக்கு, கொரோனா பயமே போயிருச்சு. ரொம்ப க்ரௌடாக இருக்கு இந்த இடம் தான். நான் வந்து என்னோடய வேலையை முடிச்சு மறுபடியும் உங்களை மீட் பண்ணுறேன். ஒர்க் முடிஞ்சது, சரியான கூட்டமா இருக்கு, 10 பேர் மாஸ்கே போடல. திருப்பூர்லேயே நேத்தான் ஹையஸ்ட், இன்னைக்கு சண்டேவா, நேற்று சாட்டர்டே 256 மெம்பர்ஸ் ஆமா ஹையஸ்ட். அப்போ நீ இது எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரில, எப்போ வேக்சின் வரும்னு தெரில. இந்த டைம் நம்ம பாலத்துக்கு கீழே போவோம், எக்ஸ்டெண்ட் பண்ணி போட்டிருக்க மவுண்ட்டு, அது அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இல்லை, சாஞ்சு போயிடுது. அடுத்த விளாகில் அதை ரெடி பண்ணோம், ஒவ்வொரு விளாகில் ஒவ்வொரு மிஸ்டேக் வந்துட்டே தான் இருக்கு, கற்றுக்கிறது தானே வாழ்க்கை. இதில் போகிறாங்க என்ன தெரிய மாட்டேங்குது. நான் பழைய விஷன் காமிக்கிறேன்னு சொன்னல, அங்கே பாருங்கள், ஓ மூடிட்டாங்களா, ஃபுல்லாக இடிச்சிட்டாங்க, இப்பதான் மறுபடி கட்டுறாங்க. பஸ் எல்லாம் வெளியில தான் நிக்குது. லாக் பண்ணிட்டே வண்டி ஓட்டுறதும் ஒரு ஜாலியான சுகமா தான் இருக்கு. நீங்க பாருங்க, இதுதான் திருப்பூரோட பெரிய பெருமாள் கோயில். இப்போ முதல்ல இங்கே பூ மார்க்கெட்டில் இருந்தது, இப்போ இடம் செட் பண்ணிட்டாங்கலாம், ஸ்மார்ட் சிட்டி ஆக்குறாங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் நிறையா பிளேஸ் வந்து செட் பண்ணிட்டாங்க. நம்ம இப்போ எங்களை போவோம், நான் அப்ளைவே சொன்னதில் வரும்போது சிக்னல் லிசனில் தான் இருக்கும், நம்மளாம் பார்த்து போய்க்கணும். அவங்க போயிட்டாங்க, இந்த மாதிரி தான் காலையில் விட்டு கொடுத்து விட்டு கொடுத்து போனோம். மணி 7:30 தான் இருக்கும், அதுக்குள்ளே ஃபுல்லாக பிஸி ஆகிடுச்சு, பஸ் எல்லாம் விட்டதுனால ஃபுல்லாக நார்மலான மாதிரி ஆயிடுச்சு. நிறைய க்ரௌடாக தான் இருக்குப்பா, நான் அதிகமாக வெளியிலேயே வரதில்லை, அதனால எதுவும் தெரில. நான் இப்போ உங்களுக்கு ஒரு பிளேஸ் காமிக்கிறேன், திருப்பூரில் இருக்கிறவங்களுக்கு தெரியும், இதான் திருப்பூர் பார்க். நிறைய மரங்கள்லாம் இருக்குல்ல, இதுதான் உள்ள ஓப்பனான்னு தெரியல. இப்பெல்லாம் உள்ள சின்ன சின்ன விளையாட்டெல்லாம் இருக்கும், 5 ரூபா. நான் வந்து ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி போயிருக்கேன். இங்கே வந்தீங்கன்னா அந்த சாயந்தரம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு போகலாம். அந்த இந்த பார்க் ஆன்சன்ல, இப்போ இந்த பார்க்கில் வந்து அந்த எக்ஸாம் குரூப் எக்ஸாம் எழுதுறவங்க அவங்களும் வந்து படிச்சுட்டு இருப்பாங்க, நான் போனப்பெல்லாம் படிச்சுருந்தாங்க. இது ஒரு 10 மணி 9 மணி அந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா இந்த ஏரியா ஃபுல்லாக க்ரௌட் ஆயிரும். பைக்கில் வந்தால் கூட எஸ்கேப் ஆயிடலாம், காரில் வந்தால் மாட்டிப்போ.
இப்பயே லைட்டாக துளிக்க ஆரம்பிச்சிருச்சு. மழை வரக்குள்ளே வீட்டுக்கு போயிடணும். இங்கே போனால் ரயில்வே ஸ்டேஷன், இங்கே போனால் மறுபடியும் பழைய பஸ் ஸ்டாண்டே போகலாம். நம்ம மறுபடியும் பழைய பஸ் ஸ்டாண்ட் போக போகிறதில்ல, நம்ம வந்து போகும்போது இப்படி போயிருப்போம். இப்போ வந்து நம்ம லெஃப்ட் எடுக்கணும். லெஃப்ட் எடுக்கணும். யோசிச்சுட்டு வராங்க என்னே தெரியலப்பா. வயசானவங்கன்னு பொறுமையாக வந்தா நம்மளையே கீழே தள்ளிடுவாங்க போல. இதான் வந்து கோர்ட் ஸ்ட்ரீட். போகும்போது சொல்லியிருந்தேன்ல, இந்த பாலத்துக்கிட்ட யார் யாருக்கு ஆரன்ல அடிக்க பிடிக்கும். அதுவும் இல்லாம இந்த மாதிரி காங்கிரீட் ரோடு இருக்குல்ல, அங்கெல்லாம் வந்து ஓவர்டேக் பண்றது, ஓவர் ஸ்பீடு போடுறது, ரெயின்ல வாட்டர்லாம் இருக்கும்போது அதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து கிரிப்பு அந்த அளவுக்கு இருக்காது. இந்த ரோடுக்கும் அந்த ரோடுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கு. அதனால கொஞ்சம் பார்த்து போங்கலாம். நான் உங்களைய வீட்டுக்கு போயிட்டு மீட் பண்ணுறேன். வந்தாச்சு வீட்டு பக்கத்தில். எல்லாம் சேஃபாக இருங்க, பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வாக்கில் சந்திக்கலாம். மாஸ்க் போடுங்க, சேஃபாக இருங்க. பை.